ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ரூஃப்டாப் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 3G சொல்யூஷனை பேஸ் பண்ணி ஒரு பூச்சி விரட்டி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செடிகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். செடிகள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு தரமான மண்கலவி இருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பூச்சி தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்கணும். முறையான பராமரிப்பு இருக்கணும். இதை நம்ம சரியாக செஞ்சாலே நம்ம மாடி தோட்டத்தில் நல்ல அறுவடை எடுக்கலாம். முறையான பராமரிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, வாரம் ஒரு தடவை பயிரூக்கிகள் கொடுக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவை மேலுரங்கள் கொடுக்கணும். பூச்சி விரட்டிகள் வாரம் ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பூச்சி தாக்குதல்னு பார்த்திங்கன்னா, மழை காலத்தை விட வெயில் காலத்தில் தான் அதிகமாக இருக்கும். சில வகையான பூச்சிகள் இலைகளுக்கு அடியில் முட்டை இட்டுட்டு போயிடும். அது சில நாட்களில் புழுக்களாகவோ இல்லைனா பூச்சியாகவோ மாறிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்தெந்த செடியில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள், அப்புறம் முள்ளங்கி, இந்த மாதிரி இலைகளுக்கு அடியில் நிறைய இருக்கும். இதை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா இலைகளில் இருக்க சத்தை உறிஞ்சி எடுத்துரும். புழுக்கள் இலைகளை சாப்பிட்றோம். இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்து கவனித்து பூச்சி விரட்டி அடிச்சிட்டோம்னா செடிகளை காப்பாற்றிடலாம். நீங்கள் பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறத விட பூச்சிகள் வர்றதுக்கு முன்னாடியே வாரம் ஒரு தடவை அடிச்சுட்டு வந்தோம்னா பூச்சிகள் வராது. இப்போ பூச்சி விரட்டி தயார் பண்ண என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். பச்சை மிளகாய் 50 கிராம், இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம், கற்றாழை 1. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 3G சொல்யூஷன் சொல்லாமல் 3G சொல்யூஷனை பேஸ் பண்ணின்னு சொன்னேன். ஏன்னா 3G சொல்யூஷன்னா ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி, இது மூணையும் வச்சு செய்கிறது தான் 3G சொல்யூஷன். ஆனால் நாங்கள் இது கூட கற்றாழையும் போட்டு தான் செய்வோம். இந்த கற்றாழையை போட்டு பூச்சி விரட்டி தயார் பண்ணும்போது அவரை, காராமணி இந்த மாதிரி செடியில் இருக்க அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்துது. அதனால் நாங்கள் கற்றாழையை சேர்த்து தான் பூச்சி விரட்டி தயார் பண்ணுவோம். இது நாளையும் முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். நான் 3 லிட்டர் தயார் பண்ணுறதுக்கு எல்லாத்துலேயும் 50-50 கிராம் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் லிட்டருக்கு 10-10 கிராம் எடுத்துக்கிறாங்க. நான் 3 லிட்டர் தயார் பண்ண 50-50 கிராம் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன கூடுதலாகவோ இல்லைன்னா குறைவாகவோ எடுத்துக்கலாம். இயற்கை பூச்சி விரட்டியாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போனால் செடிகள் கருகிடும். அதனால் ஒரு அளவோடு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து 3 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா வடிகட்டி யூஸ் பண்ணுவோம். வடிகட்டாமல் யூஸ் பண்ணணும்னா ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேயரில் போய் அடைச்சிக்கும். இந்த மாதிரி தயார் பண்ணி வாரம் ஒரு தடவை அடிச்சுட்டு வரலாம். ஒரு வாரம் 3G சொல்யூஷன் அடித்தோம்னா அடுத்த வாரம் வேப்பெண்ணெய் பூச்சி விரட்டி கூட அடிக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி நம்ம பூச்சி விரட்டி அடிக்கும்போது பூச்சிகள் அதிகம் வராது, செடிகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க முள்ளங்கி. கவனிக்காமல் விட்டதுனால இலைகளுக்கு அடியில் நிறைய பூச்சிகள் வந்துருச்சு. தொடர்ச்சியாக 2-3 நாள் இதை நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா பூச்சிகள்லாம் போயிடும். இதை நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறி செடிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்செடிகள், அழகு செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.